ஓம் சாந்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முறையில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது நமக்காக ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அந்த ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அவர் கூறும் முரளியை இப்போது நாம் கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஆத்மரூப நடிகராகிய நீங்கள் நடிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இருப்பிடம் இனிமையான அமைதியான வீடு இப்போது அங்கே நீங்கள் திரும்பி போக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் கேள்வி நாடகம் என்ற விளையாட்டை யார் யதார்த்தமாக புரிந்திருக்கின்றார்களோ அவர்களின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வராது பதில் இது இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடந்திருந்தால் இப்படி நடக்கக்கூடாது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாடகத்தை அறிந்தவர்கள் கூறமாட்டார்கள் இந்த நாடகம் என்ற விளையாட்டு பேன் போன்று சுழன்று கொண்டே இருக்கின்றது என குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் எது நடக்கின்றதோ அது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது எதற்குமே கவலைப்படு கவலைப்பட வேண்டிய அவசியமேயில்லை ஓம் சாந்தி நம்முடைய பாபா குழந்தைகளாகிய நமக்கு இப்போது தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய அறிமுகம் நமக்கு கிடைத்துவிட்டது அனைத்து குழந்தைகளும் நாம் நீண்ட காலமாக தேக உணர்விலே இருந்திருந்தோம் ஆத்ம உணர்வு அடைந்தால் பாபாவின் உண்மையான அறிமுகம் நமக்கு கிடைக்கும் ஆனாலும் நாடகத்தில் அவ்வாறு இல்லையே பகவான் இறை தந்தை படைப்பவர் என நாம் கூறுகின்றோம் ஆனால் அதை பற்றி நாம் அறியாமல் இருந்தோம் சிவலிங்கத்தின் சித்திரம் கூட இருக்கின்றது ஆனால் இவ்வளவு பெரியதாக நாம் அமைத்துவிட்டோம் அவ்வாறு இவ்வளவு பெரியதாக நம்முடைய இறைவன் இல்லை உண்மையாக யதார்த்தமாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் பாபாவையே நம்முடைய சிவ தந்தையையே நாம் மறந்துவிட்டோம் நாம் யார் என்பதையும் மறந்துவிட்டோம் தந்தைதான் படைக்க கூடியவராக நிச்சயமாக புது உலகத்தை படைப்பார் என்றால் நிச்சயமாக குழந்தைகளாகிய நாம் இந்த புது உலகத்தின் ராஜ்யத்தின் நமக்கு சொத்து கிடைக்க வேண்டுமல்லவா சொர்க்கத்தின் பெயர் கூட பாரதத்தில் பிரசித்தமாக இருக்கின்றது பாரதத்தில் அனைவருமே சொர்க்கம் சொர்க்கம் என்று தான் கூறுகின்றார்கள் ஆனாலும் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை யாராவது இறந்துவிட்டால் அவர் சொற்கலோகப் பதவி அடைந்துவிட்டார் என்று கூறுகின்றார்கள் வைகுந்தம் சென்றுவிட்டார் என்று கூறுகிறார்கள் ஆனாலும் எதையுமே புரிந்து கொள்வதில்லை இப்போது எது நடக்கிறதோ இப்போது நாம் அனைவரும் தாழ்ந்த புத்தியாக உடையவராக இருந்தோம் என புரிந்து கொள்கின்றோம் அதிலும் வரிசைக்கிரமமாக கிரமமாக கூறுகின்றோம் அல்லவா பல பிறவிகளை எடுத்து எடுத்து நாம் கடைசியில் உடல் இருக்கும் இந்த உடலுக்குள்ளே நாம் வருகின்றோம் என முக்கியமாக புரிய வைக்க வேண்டும் இப்போது நாம் அவருடைய குழந்தைகள் அதாவது இறைவனுடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் நாம் பிராமணர்களாகிவிட்டோம் என குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாபா எவ்வளவு காலமாக நமக்கு இதனை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இல்லை என்றால் பாபாவை புரிந்துகொள்ள ஒரு நொடி போதுமே என நினைத்த என்னை நினைத்தால் அனைத்து கர்மங்களும் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று நம்முடைய சிவ தந்தையே கூறுகின்றார் நமக்கு தந்தையின் மீது நிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் எந்த விஷயத்திலுமே நமக்கு கேள்வியே இயலாது நாம் சாந்தி தாமத்தில் இருந்தபொழுது மிகவும் தூய்மையாகத்தான் இருந்தோம் என்று பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் இந்த விஷயங்களை கூட நாம் தான் புரிந்திருக்கின்றோம் பாபாவிடம்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வேறு யாருமே கேட்க முடியாது ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கக்கூடியவர்கள் என நாம் இப்போது அறிந்து கொண்டோம் இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள் நாம் அனைவருமே இந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என கூறுவார்கள் ஆடையை மாற்றிக்கொண்டு மேடையிலே வருவார்கள் அதே போலத்தான் நாம் ஒரு பிறவியில் ஒரு ஒரு உடலை விட்டுவிட்டு மறுபிறவியில் வேறு உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் இல்லை என புரிந்து கொள்கின்றோம் நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் நாம் எல்லோருமே சாந்தி தாமத்தில் இருந்துதான் இங்கு நடிக்க வந்தோம் இந்த உலகம் ஒரு பெரிய நாடக மேடை மேடையாகும் ஒரு நாடக சாலையாகும் நாம் மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது இப்போது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது விஞ்ஞானத்திலே வேற்று வேற்றுக்கிரகவாசிகள் வருகிறார்கள் என்றெல்லாம் கூறுவார்கள் நாம் அனைவருமே வேற்று கிரகமான அதாவது நம்முடைய வீடான சொந்த வீடான பரந்தாமத்திலிருந்து நாம் இந்த பூமிக்கு நடிக்க வந்திருக்கின்றோம் இனிமையான அமைதியான இல்லம் என்று நம்முடைய சாந்திதாமத்துக்குத்தான் கூற வேண்டும் அதைத்தான் அனைவருமே விரும்புகிறார்கள் ஏனென்றால் ஆத்மா இப்போது துக்கத்திலே இருக்கின்றதல்லவா அனைவருமே துக்கத் துயரிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் வீடு திரும்புவது என கேட்கின்றார்கள் நாம் எப்படி நம்முடைய வீடு திரும்புவது என்று கேட்கின்றார்கள் வீட்டை பற்றி தெரியாததால் அங்கும் இங்கும் தேடி அலைகிறார்கள் அமைதியை தேடி அலைகிறார்கள் இப்பொழுது நாம் அலைவதிலிருந்து விடுபட்டு விட்டோம் இப்போது நாம் வீட்டிற்கு உண்மையில் செல்ல வேண்டும் என குழந்தைகளாகிய நமக்கு தெரிந்துவிட்டது நான் ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கின்றேன் இதுவும் அதிசயமே இதற்குத்தான் இயற்கை என்று பெயர் இவ்வளவு சிறிய புள்ளியில் எவ்வளவு பெரிய பாகம் நடிப்பு நிறைந்திருக்கின்றது பரமபிதா பரமாத்மா எவ்வாறு நடிக்கின்றார் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் எல்லோரையும் விட முக்கியமான நடிகர் நம்முடைய தந்தையே ஆவார் நம்முடைய இறைவனே ஆவார் அவரே செய்விக்கக்கூடியவர் அல்லவா ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து வருகின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நமக்கு தந்தையே புரிய வைக்கின்றார் அந்த இறைவனே நமக்கு தந்தையாக இருந்து புரிய வைக்கின்றார் ஆத்மாக்கள் எதுவும் புதியதாக வந்து சரீரத்தில் நுழைவது கிடையாது ஆத்மாக்கள் அனைத்தும் இனிமையான சாந்தி தாமத்திலே சொந்த வீட்டிலே வசிக்கின்றது அந்த சாந்தி தாமம் பரந்தாமம் சிவலோகம் என்று சொல்லக்கூடிய ஆத்மாக்களின் உலகமான ஆத்ம உலகத்திலிருந்துதான் ஆத்மாக்கள் அனைத்துமே இப்போது நடிக்க வந்திருக்கின்றோம் அனைவருமே நடிக்கத்தான் வேண்டும் இது ஒரு விளையாட்டாகும் இந்த சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரங்கள் போன்றவை எல்லாம் என்ன இவை அனைத்துமே விளக்குகளாகும் இதன் காரணமாகத்தான் இரவு பகல் என்ற விளையாட்டு நடக்கின்றது பலர் சூரிய தேவதாய நமக சந்திர தேவதாய நமக என்று கூறுகிறார்கள் உண்மையிலே இவை எதுவுமே தேவதைகள் கிடையாது இந்த விளையாட்டை பற்றி யாருக்குமே தெரியவில்லை சூரியன் சந்திரனை கூட தேவதைகள் என்று கூறிவிட்டார்கள் உண்மையில் இந்த நாடகம் இந்த உலக நாடகத்திற்கு இவை அனைத்துமே விளக்குகளாகும் நாம் இனிமையான அமைதியான வீட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் ஆவோம் இங்கே நாம் இப்போது இந்த பூமியிலே பெரிய நாடக மேடையிலே நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் இந்த சக்கரம் இந்த கால சக்கரம் பேன் போன்று சுழன்று கொண்டே இருக்கின்றது என்ன நடக்க வேண்டுமோ அது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படிதான் நாம் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம் இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம் இது எல்லாமே நாடகம் அல்லவா எது நடிப்போ அதைத்தானே நடிக்க முடியும் எடுத்துக்காட்டிற்கு நம்முடைய தாய் மம்மா இருந்தார் போய்விடுவோம் என்று எண்ணத்தில் கூட இல்லை ஆம் சரீரத்தை விட்டுவிட்டால் அவர் போயே ஆக வேண்டும் இது நாடகமாகும் இப்போது தன்னுடைய புதிய பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றார் கவலைப்படுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை இந்த உடலைத்தான் விடுகிறோமே தவிர நாம் எப்போதும் ஆத்மாவாகத்தானே இருக்கின்றோம் இதில் என்ன கவலை இருக்கின்றது இங்கே அனைத்து குழந்தைகளின் புத்தியிலும் நாம் நடிகர்கள் இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்பது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது அந்த வெற்றி தோல்வியின் விளையாட்டு மாயாவின் ஆதாரத்தில் இருக்கின்றது மாயாவிடம்தான் தோல்வியடைந்தால் தோல்வி மாயாவிடம் வெற்றி அடைந்தால் வெற்றி இதை அனைவரும் பாடுகிறார்கள் ஆனாலும் புத்தியில் சிறிதுகூட ஞானம் இல்லை மாயா என்றால் என்ன என்பது நமக்கு இப்போது தெரிந்துவிட்டது இது ராவணன் ஆகும் இந்த தீய குணங்களைத்தான் நாம் ராவணன் மாயா என்றெல்லாம் கூறுகின்றோம் இதற்குத்தான் மாயை என்று கூறப்படுகிறது பணத்திற்கு செல்வம் என்று பொருள் பணத்தை மாயை என்று கூற முடியாது இவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என மனிதர்கள் நினைக்கிறார்கள் எனவே மாயாவின் போதை என கூறிவிடுகிறார்கள் ஆனால் மாயாவின் போதை என்றால் என்ன நாம் மாயாவை வெற்றியடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது பகவான் வாக்கு யாருக்கு முன்பாக ஆத்மாக்களாகிய நமக்கு முன்பாக பகவானின் வாக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது ஆத்மாக்களுக்கு முன்பாக நாம் பேச பேச நிச்சயமாக பகவான் சிவனே இப்போது வந்திருக்கின்றார் அந்த கிருஷ்ணரோ தேகத்தை உடையவராவார் அவர் ஆத்மாக்களுக்கு முன்பாக எப்படி பேச முடியும் நமக்கு தேகத்தை உடைய எவருமே ஞானத்தை கொடுக்க முடியாது பாபாவிற்கு தேகமே கிடையாது எப்போதுமே அவர் பரமாத்மாவாகவே இருக்கின்றார் குழந்தைகளை காப்பதற்காகவே இப்போது வந்து இந்த உடல் மூலமாக பேசுவதற்கு ஒரு வாய் வேண்டும் என்பதற்காக இந்த உடலில் பிரவேசம் செய்து இவருக்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர்களை நினைப்பது எளிதாக இருக்கின்றது அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் தேவதை என்றுதான் சொல்ல வேண்டும் தான் பகவான் என்று கூறுகிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அவருக்கு தேகமே இல்லை மூலவதனத்தில் ஆத்ம லோகத்தில் சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் இருந்தபோது நமக்கு தேகம் இருந்ததா என்ன அங்கு நாம் உடலற்றவர்களாக பர ஆத்மாக்களாக பரமாத்மாவோடு இணைந்திருந்தோம் நாம் இப்போது ஆத்மாக்கள் மட்டுமே அங்கு இருந்தோம் என இப்போது நாம் புரிந்து கொண்டோம் இந்த பாபா ஆத்மாவாகத்தானே நமக்கெல்லாம் பரமாத்மாவாகத்தானே அங்கே இருக்கின்றார் அவர் மட்டுமே நம் அனைவரிலும் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக தூய்மையின் கடலாக அன்பின் கடலாக இருக்கின்றார் தந்தையுடைய நடிப்பு கூட நாம் பாடுகின்றோம் நடித்துவிட்டு அவரும் சென்று விடுகின்றார் அப்போதுதான் பூஜையும் நடக்கின்றது ஆனால் ஒரு மனிதருக்கு கூட ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு கூட பரமாத்மா பரமாத்மா படைக்கக்கூடியவராகவே வந்தார் அவர் சொர்க்கத்தின் தந்தை என்பது தெரியவில்லை ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திற்கு பிறகும் கல்பத்தின் சங்கமத்தில் அவர் இந்த காலச்சக்கரத்தின் இறுதியிலே வருகின்றார் ஆனால் கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக மனிதர்கள் கூறிவிட்டார்கள் அனைத்தையுமே மறந்துவிட்டார்கள் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது பாபாவே வந்து புரிய வைக்கின்றார் பாபா நாங்கள் கல்ப கல்பமாக சந்திக்கின்றோம் தங்களிடமிருந்துதான் எங்களுக்கு சொத்தும் கிடைக்கின்றது பிறகு எப்படி இழக்கின்றோம் என்பதும் புத்தியிலே இருக்கின்றது நாம் இப்போது கூறுகின்றோம் ஞானம் பல்வேறு விதமாக இருக்கின்றது ஆனால் ஞானக்கடல் என்று பகவானுக்கு மட்டும்தான் கூறப்படுகின்றது விநாசம் நிச்சயமாக நடக்கும் என்பதை கூட அனைவருமே இப்போது அனைத்து தர்மத்தினரும் புரிந்து கொள்கிறார்கள் முன்பு கூட இதே போலத்தான் போன கல்பத்திலும் அழிவு ஏற்பட்டது எப்படி நடந்ததோ அது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இது யாருக்குமே தெரியவில்லை சாஸ்திரங்களில் விநாசத்தை பற்றி என்னென்னவோ எழுதிவிட்டார்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே யுத்தம் எப்படி நடக்கும் இப்போது பிராமணர்களாகிய நாம் சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் பிராமணர்களுக்கு எந்த சண்டையும் இல்லை நம்முடைய குழந்தை தன்னுடைய குழந்தைகளாகிய நமக்கு நான் வைலன்ஸ் அதாவது அகிம்சை டபுள் அகிம்சையாளர்களாக இருக்க வேண்டும் என்று சிவ தந்தையே கூறுகின்றார் இப்போது நாம் அனைவருமே நிர்விகாரிகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமே பாபாவிடமிருந்துதான் இந்த ஞானத்தை இந்த சொத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம் இதில் சிறிது கூட துன்பம் கிடையாது ஞானம் மிகவும் எளிமையானதாகும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் நம்முடைய புத்தியிலே அடங்கியிருக்கின்றது இப்போது இந்த நாடகம் முடிய போகின்றது இன்னும் சிறிது காலம்தான் பாக்கி மிச்சம் இருக்கின்றது அப்போது பணக்காரர்களுக்கு கூட உணவு தானியங்கள் கிடைக்காமல் போய்விடும் தண்ணீர் கூட கிடைக்காது இதற்குத்தான் துக்கத்தின் மலை ஆறு ஓடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒரு விளையாட்டாகும் என கூறப்படுகிறது இது அனைத்துமே இந்த பழைய உலகம் அனைத்துமே அழிந்து போகும் யாராவது தவறு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் ஒரே ஒரு தவறு மட்டுமே செய்துள்ளார் அதாவது பாபாவை மறந்துவிட்டார்கள் நாம் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் மற்ற மனிதர்கள் யாவருமே இறந்து விட்டார்கள் என நினைக்கிறார்கள் மகாபாரத போர் சிறிது ஆயிரத்துக்கு அதாவது மகாபாரத போர் சிறிது ஆரம்பித்ததுமே இறந்து போவார்கள் என்று நாம் வெற்றியடைகின்றோம் அல்லவா நாம் இப்போது டிரான்ஸ்பர் ஆகிக்கொண்டு இந்த படிப்பின் சக்தியினால் அமரலோகத்திற்கு செல்கின்றோம் படிப்பைத்தான் வருமானத்திற்கான மூலதனம் என்று கூறப்படுகின்றது இந்த படிப்பைத்தான் நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் சாஸ்திரங்களின் படிப்பு கூட இருக்கின்றது அதனால் கூட வருமானம் கிடைக்கிறது ஆனால் இது பக்தியின் படிப்பாகும் ஆனால் நாம் இப்போது தந்தையிடம் படித்து கொண்டிருப்பது ஞானத்தின் படிப்பாகும் பாபாதான் நம்மை இந்த லட்சுமி நாராயணனை போல ஆக்குகின்றார் என்று அவரே வந்து கூறி நாம் அனைவருமே தூய்மையான புத்தி உடையவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பது புரிகின்றது பிறகு நாம் தான் மறுபிறவி எடுத்து எடுத்து மிகவும் தாழ்மையான நிலைமைக்கு வந்து புதியதிலிருந்து பழையதாக ஆகின்றோம் நிச்சயமாக இறங்கும் கலையில் நாம் வந்து வருகின்றோம் ஏறும் கலை இருந்தபோது இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது சொர்க்கமாக அப்போது இருந்தது அப்போ நாம் எல்லோரும் ராஜா ராணியாகவும் தேவி தேவதைகளாகவும் இருந்தோம் அப்படி இருந்த நாம் தான் நம்முடைய கலைகளை தூய்மையை இழந்து இழந்து இப்போது நரகமாக நரகத்திலே இருக்கின்றோம் இப்போது நாம் மீண்டும் சொர்க்கவாசியாக ஆவதற்கு இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே நாம் இருக்கின்றோம் ஓ கடவுளே என அனைவருமே அழைக்கிறார்கள் ஆனால் அவர் ஆத்மாக்களின் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்பதை யாருமே புரிந்து கொள்வதில்லை பிறகு ஏன் துக்கம் பட வேண்டும் என்பதை எல்லாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை இப்போது நாம் துக்கம் அடையத்தான் வேண்டும் என புரிந்து கொள்கிறார்கள் இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டல்லவா வெற்றியில்தான் சுகம் இருக்கின்றது தோல்வியிலே துக்கம்தான் ஏற்படுகிறது பாபா நமக்கு ராஜ்யத்தை தான் கொடுத்தார் இப்போது அந்த ராஜ்யத்தை இழந்து அதாவது நம்முடைய ராஜ்யத்தை ராவணன் பறித்துக்கொண்டான் இந்த மாயாவிடம் நாம் ராஜ்யத்தை பறிகொடுத்து விட்டோம் பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பது குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புத்தியிலே இருக்கின்றது தந்தையே வந்திருக்கின்றார் இப்போது பாபாவை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் விலகி போகும் பல பிறவிகளின் சுமை நம்முடைய தலையிலே இருக்கின்றதல்லவா நாம் நிறைய துக்கத்தை அடைவது கிடையாது என்பது கூட நமக்கு தெரியும் சிறிது சுகமும் இருக்கின்றது அதாவது மா மாவில் உப்பு போடுவதைப் போல அதற்குத்தான் காக்கையின் எச்சிலுக்கு சமமான சுகம் என்று கூறப்படுகின்றது அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு இறைவனான நம்முடைய சிவ தந்தையே ஆவார் ஜகத்திற்கே ஒரே ஒரு குரு கூட அதாவது ஜகத்திற்கே குரு கூட ஒருவர்தான் வயோதிக பருவத்தில் குருவை அடைகின்றனர் இப்போது சிறியவர்களுக்கு கூட அதாவது ஒருவேளை இறந்துவிட்டால் சத்கதி அடையட்டும் என்பதற்காக குரு வைக்கின்றார்கள் உண்மையில் யாரையும் குரு என்று சொல்ல முடியாது என இறைவனே பாபாவே வந்து நமக்கு கூறுகின்றார் சத்கதி அளிப்பவர் குரு சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான் அவர்தான் நம்முடைய இறை தந்தையாவார் மற்றபடி கிறிஸ்து புத்தர் போன்ற யாருமே இந்த உலகத்திலே குரு கிடையாது அவர்கள் வந்ததுமே அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறதா என்ன கிறிஸ்து வந்தார் அவருக்கு பின்னால் அந்த மதத்தை சார்ந்த அனைவரும் வர ஆரம்பித்தார்கள் அனைவரையும் அழைத்து அழைத்து வருவதற்கு நிமித்தமாக இருப்பவரை எப்படி குரு என்று கூறலாம் பதீத பாவனர் என்று ஒரே ஒரு தான் கூற முடியும் அவர் அனைவரையும் வீட்டிற்கு திரும்பி அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாம் இப்போது புரிந்து கொண்டோம் அனைவரையும் அழைத்துச் சென்று விட்டால் பிரளயம் நடந்துவிடும் பிரளயம் நடப்பதில்லை அதாவது அனைத்து சாஸ்திரங்களிலும் தாயாக ஸ்ரீமத் பகவத்கீதை விளங்குகிறது என பாடப்பட்டுள்ளது எப்பொழுதும் தர்மம் என்று பாடப்பட்டுள்ளது பாரதத்தில்தான் பாபா வருகின்றார் சொர்க்கத்தின் ராஜிய பதவியை கொடுப்பவர் ஒரே ஒரு இறைவனான நம்முடைய தந்தையாவார் அவரைத்தான் வியாபி என்று அனைவருமே கூறிவிட்டார்கள் புதிய உலகத்தில் முழு உலகத்திலும் நம்முடைய ராஜ்யம் மட்டுமே இருக்கும் என்ற குசி இப்போது குழந்தைகளாகிய நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது இங்கேயோ ஒவ்வொரு துண்டிற்காகவும் தங்களுக்குள் எவ்வளவோ வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டை வீட்டு சண்டை காட்டு சண்டை நாட்டு சண்டை என்று சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் நமக்கு ஆனந்தம்தான் இப்போது இருக்கின்றது நாம் எதற்காகவும் சண்டையிட்டுக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது குசியிலே நாம் மகிழ்ச்சியிலே இருக்க வேண்டும் கல்ப கல்பமாக நாம் யாரிடமிருந்து சொத்தை அடைகின்றோம் என்றால் இவ்வாறு குசி இருக்க வேண்டும் தந்தையை மட்டும் நினையுங்கள் என்று நம்முடைய தந்தையே சிவபாபாவே பாபாவே இப்போது கூறுகின்றார் பிறகும் நாம் மறந்து போகின்றோம் பாபா யோகா அதாவது பாபாவோடு யோகா துண்டிக்கப்பட்டு விட்டது என்றால் நாம் என்ன செய்ய முடியும் யோகா என்ற வார்த்தையை எடுத்து விடுங்கள் என பாபா கூறுகின்றார் அது சாஸ்திரங்களின் வார்த்தையாகும் எனவே தந்தையை நினையுங்கள் என்று கூறுகின்றார் நாம் யோகா என்றால் தந்தையை தான் நினைக்க வேண்டும் என தந்தையே கூறுகின்றார் யோகா என்பது பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும் பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி இப்போது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அவரை நினைக்கவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் எப்படி விநாசமாகும் அதனால் தந்தையை நினைப்பதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து விடுகின்றது அப்போதுதான் நமக்கு ராஜ்யமும் கிடைக்கின்றது தந்தையை நினைக்கவில்லை என்றால் நம்முடைய பதவியும் குறைந்து போகும் தண்டனைகளும் கிடைக்கும் இது கூட நமக்கு தெரியவில்லையே அவ்வளவு முட்டாளாக நாம் இருந்துவிட்டோம் நாம் கல்ப கல்பமாக தந்தையை தான் நினைத்தோம் இப்போதும் மீண்டும் தந்தையையே நினைக்க வேண்டும் என்று தந்தையே இப்போது கூறுகின்றார் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இந்த உலகத்திலிருந்து நாம் இறந்தவர்களைப் போல தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இந்த கலியுலகம் நமக்கு துக்கத்தை தரக்கூடியது அதனால் இறைவனுடைய வழிப்படி நாம் சங்கம யுகவாசிகளாக புருஷோத்தமர்களாக வாழ வேண்டும் பாபாவின் நினைவினால்தான் நமக்கு அனைத்து பாவங்களும் அழிந்து போகின்றது மற்றும் நாம் வெற்றி மாலையில் மணிகளாக ஆகப் போகின்றோம் எவ்வளவு எளிதான ஞானமாக இருக்கின்றது நாம் அனைவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா மற்றும் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் இந்த சிவபாபா மற்றும் பிரம்மா இருவருமே உயர்ந்தவர்கள் ஆவார்கள் சிவபாபா தான் இந்த பிரம்மாவின் மூலமாக பிரம்ம குமார குமாரிகளை படைத்து கொண்டிருக்கின்றார் அவர் பரலோகத்தை சார்ந்தவர் இவர் அலோகிகமானவர் அதாவது சிவத்தந்தை பரலோகவாசியாக இருக்கின்றார் ஆனால் இந்த பிரம்மா பாபா அதாவது இந்த பூமியிலே மீண்டும் பிறவி எடுக்கின்றார் முற்றிலும் சாதாரண டீச்சர் அதாவது டீச்சர்களோ தண்டனை கொடுக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தந்தையோ செல்லமாக கொஞ்சும் தமிழில் அதாவது கொஞ்சி பேசிக்கொண்டிருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே பாபா ஒருவரை நினையுங்கள் நாம் அனைவருமே சூ தூய்மையாகிவிட முடியும் என தந்தையே கூறுகின்றார் பதீத பாவனர் ஒரே ஒரு தந்தைதான் குருவும் அவராகவே இருக்கின்றார் வேறு யாருமே குருவாக முடியாது புத்தர் காந்தி அனைத்தையும் கடந்த நிர்வாண நிலையை அடைந்தார் என கூறுகின்றார்கள் இது அனைத்துமே கட்டுக்கதைகளாகும் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது அனைவருக்கும் நாடகத்தில் நடிப்பின் பாகம் உள்ளது எவ்வளவு பரந்த புத்தியும் மகிழ்ச்சியும் இப்போது நமக்கு இருக்க வேண்டும் நாம் அனைவருமே மேலிருந்துதான் இங்கு நடிக்க வந்தோம் மேலிருந்து அனைத்து ஞானமும் நம்முடைய புத்தியிலேதான் இருக்கின்றது நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம் ஞானத்தை எடுக்கின்றோம் ஆனால் சூத்திரிகளுக்கும் தேவதைகளுக்குளும் இந்த ஞானங்கள் கிடையாது இப்போது நாம் புரிந்து கொள்பவர்களாக இருக்கின்றோம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மரணம்தான் பதவியும் அவர்களுக்கு குறைந்து போகும் பள்ளிக்கூடத்திலே படிக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போகிறதல்லவா அதே போலத்தான் நம்முடைய தந்தையின் நினைவின் மூலமாக நாம் ஆஸ்தியை அடைகின்றோம் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த பழைய உலகம் கலியுலகம் இப்போது அழிய போகின்றது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் கூறிக்கொள்வோம் நம்முடைய தந்தை நம் நமக்கு அனைவருக்கும் நமஸ்காரத்தை கூறிக்கொள்கிறார் நாமும் நம்முடைய அன்பு சிவத்தந்தைக்கு பாபாவிற்கு பாப்தாதாவிற்கு நமஸ்காரங்களை கூறிக்கொள்வோம் தாரணைகளை இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக பாபா நமக்கு இப்போது ஞானத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றார் பாபா நமக்கு யாரும் பறிக்க முடியாத அளவிற்கு அந்த உலகத்தின் ராஜிய பதவியை கொடுக்கின்றார் இந்த குசியில் நாம் துள்ளி விளையாண்டு கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக வெற்றி மாலையில் நாம் மணியாக வேண்டும் என்றால் உயிரோடு இந்த பழைய உலகில் இருந்து இறக்க வேண்டும் நாம் இந்த உடலிலே இருந்தாலும் இந்த உடல் அல்ல நாம் ஆத்மாக்கள் என்ற நினைவிலே இருக்க வேண்டும் பாபாவின் நினைவினால் நம்முடைய விகர்மங்களை அழிக்க வேண்டும் வரதானம் ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அனைத்து கரைகளிலிருந்தும் விடுபட்ட சம்பூர்ண பரிஸ்தா ஆகுக என்று வரத்தை தந்தை கூறுகின்றார் எவ்வாறு ஒரு பொருளை உருவாக்குகின்றார்கள் என்றால் அது தயாரானதும் தன் பாத்திரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறது அதே போல நாம் சம்பன்ன நிலைக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அளவு அனைத்திலிருந்து நாம் விடுகுபட்டவர்களாக வேண்டும் எப்போது அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விருத்தி மூலம் விடுபட்டு விடுகின்றோமோ அதாவது எவர் மீதும் பற்றுதல் நமக்கு இருக்கக்கூடாது அப்போதுதான் நாம் சம்பூர்ண பரிஸ்தா ஆகின்றோம் ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் வைக்க வேண்டும் அவர் ஒருவர்தான் நம்முடைய சிவத்தந்தையாவார் இதுவே நமக்கு இலக்காக இருக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் நாம் இறுதியான ஃபரிஸ்தா வாழ்க்கையின் லட்சியத்தை அடைகின்றோம் அந்த லட்சியம் அருகாமையிலே இருப்பதாக அனுபவம் ஆகின்றது நம்முடைய புத்தியினுடைய அலைப்பாய்தல் இப்போது நின்றுவிட வேண்டும் சுலோகன் அன்பு என்பது அத்தகையதொரு காந்தமாகும் அது அவதூறு செய்பவர்களையும் கூட அருகாமையிலே கொண்டு வந்து விடுகிறது ஓம் சாந்தி